வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுக்கா பேல். ரொம்ப பாப்புலரான பாம்பே ஸ்ட்ரீட் ஸ்டைல் சாட். இது எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம முதல்ல ஒரு ட்ரை சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். தண்ணி விடாமல் அரைச்சிக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு அஞ்சாறு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் இதோட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரோஸ்டட் சன்னா சேர்த்துட்ருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்ருக்கேன். இது எல்லாமே உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். நீங்கள் ரோஸ்டட் பீனட்ஸே இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை லேசாக வறுத்துட்டு அப்படியே சேர்த்துக்க வேண்டிதான். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து 2 கப்பு பொரி சேர்த்துட்ருக்கோம். பொரியை லேசாக வறுத்துக்கலாம், நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஜஸ்ட்டு அந்த அடுப்போட சூட்டில் வறுத்துட்டு ஒரு 1 மினிட் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயிலையே வச்சுட்டு அதை நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இதில் 1/2 கப் பொடியாக நறுக்கின மாங்காய் சேர்த்துட்ருக்கேன், 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 பொட்டேட்டோவை வந்து வேக வச்சுட்டு நல்லா கியூபாக கட் பண்ணி செய்துட்ருக்கேன், 1/2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கினது, அப்புறம் இந்த பாப்படியை வந்து நம்மளுக்கு கடையிலேயே கிடைக்கும், இதை வந்து க்ரஷ் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன், 7-8 பாப்படியை, 1/2 கப் சேவ், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலாவோட ரெசிபி கூட டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்து ட்ரை சட்னியை சேர்த்துட்ருக்கேன். நம்மளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சட்னி கிடச்சிது இது அரைச்சதில். அதை எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சட்னி வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி விடாத அரைச்சனால கொஞ்சம் லம்பியாக இருக்கும். அந்த லம்ஸ் எல்லாம் கையால் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் சுக்கா பேல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம யூஷுவல் பேல் பூரியில் வந்து இந்த க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி, இந்த மாதிரி ரெட் சட்னி இதெல்லாம் வந்து நம்ம வெட்டாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்ப்போம். இது வந்து எல்லாமே வந்து ட்ரையாக தான் இருக்கும். இதில் நீங்கள் வேர்க்கடலை சேர்க்கும் போது அதுலேயே இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.